ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பொன்னியாஜன். இன்னைக்கு நம்ம சேனல்ல காடை முட்டை மிளகு ஒருவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். முட்டை மேல எந்த அழுக்கும் இல்லை, அதனால நம்ம கழுவவே வேண்டாம், அப்படியே போட்டு சமைக்கலாம். ஒருவல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ முட்டையை வேக வைக்க போறோம். ஒரு கிண்ணத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கணும். முட்டையில் போட்டுட்டு கொஞ்சமாக கழுப்பு போட்டுக்கணும். தண்ணி சூடானக்கப்புறம் 10 minutes சிம்மில் வச்சு பாயில் பண்ணணும். ஆஃப்டர் 10 minutes ஓப்பன் பண்ணி பார்க்கணும். முட்டையோடலாம் வெடிப்பு வெடிப்பாக இருக்கும். முட்டை சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கப்புறம் 5 minutes மூடி வைங்க. மஞ்சள் தூள், சீரகத்தூள், தூள் உப்பு, நல்லெண்ணெய் எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். நல்லா ஆறினக்கப்புறம் முட்டையோட தோலை உடிக்கலாம். இப்போ முட்டையோட தோலெல்லாம் போடமே உரிக்கலாம். எல்லா முட்டையை தோல் உரிச்சி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து பூ மாறி முட்டை மிளக பிணைக்கணும். இதே மாதிரி எல்லா முட்டையும் கப்பணிக்கணும். சட்டி அடுப்புல வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணணும். 3 spoon நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்ச தூள்கள்லாம் 1 by 1 சேர்த்துக்கலாம். முட்டை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ உப்பு கம்மியாக போடணும். எண்ணெயில் எல்லாமே கலந்ததுக்கப்புறம் உரிச்சி வச்சிருந்த முட்டையில் ஒன்றுன்னா போடணும். நல்லா கரண்டி வச்சு பெருத்தி பெருத்தி பருத்தணும். இப்போ கார முட்டை வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. Thank you for watching full video. Bye guys.